ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வத்மே விஜயலட்சுமி ஜனாதரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியை பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் எபிசோட் பார்ட் 4. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவள் வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். காரமான கரகர முறுமுறு ரெசிபி. என்னென்னு யோசிக்கிறீங்களா? சர்ப்ரைஸ். ஈஸியான அவள் மிக்சர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்திருக்கேன். இது வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு செஞ்சிடலாங்க. ஈஸி அண்ட் சிம்பிள் தான். 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயை எடுத்துப்போம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் உங்களுக்கு ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை அதில் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது அது நல்லா வந்து ஃப்ரையாகி வரட்டும். இந்த ரெசிபியில் எல்லோரும் செய்கிற ஒரே தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வேர்க்கடலை எல்லா பருப்பும் வறுக்கிற அதே எண்ணெயிலையும் அவளையும் சேர்த்து வறுப்பாங்க. அப்போ நம்ம அவளோட ஃப்ரெஷ்னஸும் அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் வறுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வேர்க்கடலை நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு பவுலில் நம்ம வறுத்த வேர்க்கடலையே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிஷ்யூ பேப்பர் போடுறதுனால அந்த எண்ணெய்லாம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகி வடிகட்டிடும். அதுக்காக தான் அடுத்தது பார்த்திங்கன்னா, முந்திரி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இங்கே அரைக்கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு முந்திரி மட்டும் கைவிடாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா சீக்கிரம் வந்து அது தீஞ்சிரும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கோல்டன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது பாதாம் சேர்க்குறேன். இப்போது பாதாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, நீங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யார் வேணாலும் தரலாங்க. சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தான். இப்போ பாதாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பொட்டுக்கடலை, இதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு அந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் தெரியும். கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும்போது இதை வந்து அதே போல் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் ஆகி வரும். நமக்கு வந்து மிக்சரில் எண்ணெய் இல்லாமல் இருக்கும். அடுத்தது அதே எண்ணெயில் பார்த்திங்கன்னா, நான் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணுறேன். இது எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல காரத்தோடு ஒரு அங்கங்கே ஸ்வீட் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வறுபட்டுடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது பச்சை மிளகா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா அதே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து காரத்துக்காக, நல்லா சாப்பிடும்போது கிரன்ச்சியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது அதே எண்ணெயில் 2 கொத்து கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து வேக விடுங்க. அப்போ தான் அது கிறிஸ்பியாகி நல்லா உடச்சோன்னா நொறுங்குற அளவுக்கு வரும். இப்போது இதை வந்து திரும்பவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு. இது தாங்க அந்த டிப்ஸு. என்னென்னு யோசிக்கிறீங்களா? அந்த எண்ணெயை விட்டுட்டு புதுசாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சி வந்ததும் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், பொரிஞ்சு வருதா இல்லையான்னு. பொரிஞ்சு வந்ததும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா அவள் கலர் மாறாதுங்க. சூப்பர் அண்ட் கிறிஸ்பியாக வரும். அந்த நட்ஸோட ஃப்ளேவர்ஸும் இறங்காமல் அவளுக்கு உரிய ஃப்ளேவரோடு சேர்ந்து வரும். நீங்கள் வந்து தட்டை அவள் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து நார்மலாக கடையில் கிடைக்கிற அந்த குண்டு அவள் தான் எடுத்திருக்கேன். இது எந்த வெரைட்டிஸ் ஆஃப் அவளில் வேணாலும் செய்யலாங்க, இல்லை ரெட் ரைஸ் அவளில் கூட செய்யலாங்க. இந்த மிக்சரை ரொம்பவே சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். ஸ்நாக்கை ஹெல்த்தியாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இதையும் பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தங்குமான்னு கேட்டிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டாவே போதுங்க. எந்த எண்ணெயும் வந்து உங்களுக்கு அந்த சாப்பாடு பொருளில் ஒட்டாது. எல்லாமே சூப்பராக ஸ்ட்ரெயின் ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் உப்பு பார்த்துட்டு கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது குறைக்கவே முடியாது. இப்போது இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட மஞ்சத்தூள், காரம் எல்லாமே அந்த அவளும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நட்ஸுக்குள்ளேயே நல்லா இறங்கி மிக்ஸ் ஆகி வரும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். பார்க்கும்போதே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? இந்த டைமுக்கு நீங்கள் இதை அப்படியே கிட்ஸுக்கு சர்வ் பண்ணலாம், இல்லை ஆனியன் போட்டு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சூப்பர் ஹெல்த்தி அவளை அப்படியே கூட என்ஜாய் பண்ணலாங்க. டீ டைம் ஸ்நாக்ஸ் சரியான காம்போங்க.
இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு கிருஷ்ணருக்கு மட்டும் இல்லைங்க ஃபேமிலிக்கும் கொடுங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. மேலும் இந்த மாதிரி பல வீடியோகளுக்கு ரெசிபிகளுக்கு மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.